வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. உலக மக்கள் அனைவரும் ஒருமித்து கொண்டாடும் ஆங்கில புத்தாண்டு மலர்ந்துள்ளது. நம் தமிழர்களது புத்தாண்டாம் தை திருநாளை வரவேற்கவும் காத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் மலரும் போது நமது இதயங்களில் எத்தனை எத்தனையோ பிரார்த்தனைகள் உருவாகலாம். ஆனால் இவ்வாண்டில் மட்டும் உலக மாந்தர அனைவரது இதயங்களதும் ஒருமித்த பிரார்த்தனை இதுதான், இறைவா இந்த கொரோனா எனும் நச்சுயிரியின் பிடியிலிருந்து உலக மாந்தரை காத்தருள்வாயாக. மலர்ந்துள்ள புத்தாண்டு உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் சுபிட்ச ஒளியை பரவச் செய்ய வேண்டுமென நெஞ்சார வாழ்த்தி மகிழ்கின்றோம். இடுக்கண் வருங்கால் நகுக என்றான் ஐயன் வள்ளுவன். நகைக்க முடியாவிட்டாலும் கூட இந்த புத்தாண்டின் முதல் நாளிலே நீங்கள் கவலைகளையெல்லாம் மறந்து இன்புற்றிருக்க உங்கள் செவிகளுக்கு விருந்து படைக்கப் போகின்றோம். வைப்ரண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி குரூப் பிரதான அனுசரணையிலும், பிரிஷா லா சட்ட ஆலோசனை நிறுவனத்தின் இணை அனுசரணையிலும், கனடிய தமிழோசை வானொலியும் சினே மீடியாவும் இணைந்து வழங்கும் நாத வீணா இசை சங்கமம், நாதஸ்வரம் வீணை இவ்விரண்டுமே 17ஆம் நூற்றாண்டு காலத்திலிருந்து நமது இசை பாரம்பரியத்தில் போற்றுதலுக்குரிய கருவிகளாக திகழ்ந்து வருபவை. நாதஸ்வரத்தின் தொன்மை நாக வழிபாட்டு காலத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. வீணையின் நதி மூலம் நமது யாழ் இசைக்கருவியிலிருந்து ஆரம்பிக்கிறது. நாதஸ்வரத்தின் தொடியை கம்பீரம் பொருந்திய ஒரு ஆண் மகனுக்கு ஒப்பிடலாம். அதே வேளையில் வீணையின் நாதம் பெண்மையின் மென்மைக்கு ஒப்பானது. ஆணும் பெண்ணும் இணைந்ததுதானே இல்லறம் எனும் நல்லறம். எனவேதான் இல்லறத்தின் சுகத்தை அனுபவிக்கும் உணர்வினை நீங்களும் பெற இந்த நாத வீணா இசை சங்கமத்தை படைக்கின்றோம். அதனை படைக்கப் போகின்ற கலைஞர்கள் யார் யார்? ஒவ்வொரு தலைமுறையும் சாதிப்பதை விட அடுத்தடுத்து வரும் தலைமுறைகள் இன்னும் அதிகமாக சாதிக்கும் என்பது காலத்தின் நீதி அல்லவா? எனவேதான் இன்றைய தலைமுறையில் சிகரம் தொட்ட கலைஞர்கள் இருவரை நாம் அழைத்திருக்கின்றோம். நாதஸ்வர கலையில் பாரம்பரிய இசை குடும்பத்தின் வழிவந்த நாதஸ்வர இளவரசன் குமரன் பஞ்சமூர்த்தி, தேச எல்லைகள் கடந்து நமது மண்ணுக்கு பெருமி தேடி தந்து கொண்டிருக்கும் கலைஞன் மட்டுமல்ல, சமீபத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அண்ணாத்தே படத்துக்காக ஒரு பாடலுக்கு இவரது நாதஸ்வர இசையை பதிவு செய்வதற்காக டி இமான் சென்னைக்கே இவரை வரவழைத்து பெருமைப்படுத்தியிருக்கின்றார். அந்த வகையில் நமது மண்ணுக்கும் கிடைத்த பெருமை அது. அதுபோல் வீணையின் நரம்பினை மீட்டி விந்தைகள் புரியும் இசைக்கலை மணி சிவநாதன் வாகீசன், இவரும் தேச எல்லைகள் கடந்து நமது மண்ணுக்கு பெருமை தேடி தந்து கொண்டிருக்கும் கலைஞர் என்பது மட்டுமல்ல, ஒரு இசை அமைப்பாளராகவும் பல்வேறு இசைக்கோலங்களை படைத்து வருபவர். அது மட்டுமன்றி பெரும்பான்மையினரது மொழியிலும் கூட இசைக்கோலங்கள் படைத்து பல லட்சக்கணக்கான ரசிகர்களை பெற்றவர். இந்த இரு சிகரங்களும் இணைந்து வழங்கப் போவதே இந்த நாத வீணா இசை சங்கமம். புத்தொளி பரவும் புத்தாண்டின் முதல் நாள் அல்லவா? எனவே உங்கள் உள்ளங்களில் நம்பிக்கை ஒளியை பரவச் செய்யும் பாடலை முதலாவது வாத்திய விருந்தாக வரப்போகிறது. 1964ஆம் ஆண்டில் வெளிவந்த பச்சை விளக்கு என்ற படத்தில் கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் எங்கள் இசை அரசர் TM சௌந்தரராஜன் பாடிய ஒளிமயமான எதிர்காலம். இந்த பாடலின் முதலாவது இடை இசையில் நாதஸ்வரத்தோடு புல்லாங்குழல் இணையும் வகையிலும், இரண்டாவது இடை இசையில் நாதஸ்வரத்தோடு ஷனாய் வாத்தியக்கருவி இணையும் வகையிலும் இசை அமைத்திருப்பார்கள் மெல்லிசை மாமன்னர்கள் MS விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும். செஞ்சுருட்டி ராகத்தில் இந்த பாடலுக்கு மட்டமைத்திருப்பார்கள் மெல்லிசை மன்னர்கள். இதோ நாதஸ்வரமும் வீணையும் இணைந்து அந்த பாடலை பாடப்போகின்றன.
என்பது மின்னும் போது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும் அல்லவா? புகழ் என்பதும் அவ்வாறுதான். திரைத்துறையிலே எத்தனையோ இசை மேதைகளுக்கு பின்னணியில் நின்று அந்த வாத்திய இசை கலைஞர்களை வழி நடத்திய அற்புதமான இசை கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள் பலரை மறந்துவிட்டோம். அந்த வகையில் இசையமைப்பாளர் ஆர் கோவர்த்தனன், மெல்லிசை மாமன்னர்கள் முதல் இசைஞானி இளைய ராஜா வரை அவர்களுடைய வெற்றிக்கு காரணமாக அந்த வாத்திய இசை கலைஞர்களை ஒருங்கிணைத்து வழி நடத்தியவர்கள் வரிசையில் மிக மிக முக்கியமானவர். பட்டணத்தில் பூதம் என்ற படத்தில் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி பாடல் நினைவிருக்கிறதா? அந்த திரைப்படத்தில் அற்புதமான பாடல்களுக்கு இசையமைத்தவர் ஆர் கோவர்த்தனன். முதுபுரம் இசையமைப்பாளர் ஆர் சுதர்சனம் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு சேலத்தில் அவர் காலமான போது நமது ஊடகங்கள் எதுவுமே கண்டுகொள்ளவில்லை. இதுதான் இன்றைய ஊடகங்களின் நிலை. அந்த அற்புதமான இசையமைப்பாளர் ஆர் கோவர்த்தனன் 1968 வெளிவந்த பூவும் பொட்டும் என்ற படத்துக்காக கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் இந்த பாடலுக்கு பிருந்தாவணி சாரங்கா ராகத்தை அடிப்படையாக வைத்து அற்புதமாக மட்டமைத்திருப்பார். இசையரசர் TM சவுந்தரராஜனும் இசையரசி பி சுஷிலாவும் பாடிய இந்த பாடலை 53 ஆண்டுகளை கடந்து என்று கேட்டாலும் ஒரு புத்தம் புதிய பாடலை கேட்பது போன்ற உணர்வினை பெறுவோம். இதோ இந்த பாடலை நாதஸ்வரம் வீணை மட்டுமல்ல குரல் இசையும் கலந்து கேட்கப் போகின்றோம். சிவலோகநாதனும் மடோனாவும் இந்த பாடலை இணைந்து பாடப் போகின்றார்கள்.
அடுத்து வரப்போவது 1962 வெளிவந்த கொஞ்சம் சலங்கை என்ற படத்துக்காக இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் இசையில் நாதஸ்வர இசை மேதை காரக்குறிச்சி பி அருணாசலம் அவர்களும் இசையரசி எஸ் ஜானகி அவர்களும் வரலாறு படைத்த பாடல். இந்த படத்தில் இந்த கட்டத்துக்கு இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு ஒரு தேவார பாடலைத்தான் தெரிவு செய்தாராம். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு என்ற தேவார பாடலைத்தான் முதலில் இசையமைப்பாளர் தெரிவு செய்திருக்கின்றார். கருக்குறிச்சி பி அருணாச்சலம் அவர்களும் அந்த மெட்டைத்தான் நாதஸ்வரத்தில் வாசித்துவிட்டு போய்விட்டாராம். அதன் பிறகு இதில் நாதஸ்வரம் மட்டுமன்றி ஒரு குரல் இசையும் கலந்து ஒலித்தால் நன்றாய் இருக்குமே என்று இயக்குனர் எண்ணிய பிறகுதான் கவிஞர் கூமா பாலசுப்ரமணியம் அவர்கள் சிங்கார வேலனே தேவா என்ற ஆரம்பமாகும் பாடல் வரிகளை எழுதியிருக்கின்றார். அதன் பிறகு பாடலை பாடுவதற்கு பொருத்தமான குரலாய் எங்கள் எஸ் ஜானகி அம்மாவின் குரல் தெரிவு செய்யப்பட்டது. ஆனால் இதில் விசேஷம் என்னவென்றால், நாதஸ்வர மேதை காரக்குறிச்சி பி அருணாசலம் அவர்களுடைய நாதஸ்வரம் ஒலிப்பதிவு செய்யப்பட்டதோ சென்னையில், ஆனால் எஸ் ஜானகி அம்மாவின் குரல் பம்பாயில் ராமன் ஸ்டுடியோவில் ஒலிப்பதிவு செய்யப்பட்டதாம். இரண்டையும் ஒன்றாக சேர்ப்பது எப்படி? இன்றைய கணினி யுகத்தில், கம்ப்யூட்டர் யுகத்தில் மிகச் சாதாரணமாக படலாம். ஆனால் கணினி தொழில்நுட்பம் இல்லாத அந்த காலத்தில் மிகப்பெரிய வரலாறாக ஒரு சாதனையாக இது போற்றப்பட்டது. 22வது மேளகர்த்தா ராகமான கரகரப்பிரியாவின் செய் ராகமான ஆவேரி ராகத்தை அடிப்படையாக வைத்து இந்த பாடலுக்கு வட்டமைத்திருக்கின்றார் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள். இப்போது நாதஸ்வர மேதை காரக்குறிச்சி பி அருணாசலம் அவர்களை குமரன் நினைவூட்டப் போகின்றார். எஸ் ஜானகி அம்மாவின் குரலாய் ஒலிக்கப் போகிறது வாகிசனின் வீணை.
அடுத்து ஆஸ்கார் வெற்றி தமிழன் ஏ ஆர் ரஹ்மானின் பாடல் ஒன்று வரப்போகிறது. அற்புதமான கர்நாடக ராகங்கள் பலவற்றை மெல்லிசையாக வடித்து தனக்குள்ள கர்நாடக இசை ஞானத்தை பல முறை நிரூபித்திருக்கின்றார் ஏ ஆர் ரஹ்மான். அந்த வகையில் 1994 வெளிவந்த மே மாதம் என்ற படத்துக்காக கவி பேரரசர் வைரமுத்து இயற்றிய வரிகளுக்கு காபி ராகத்தை அடிப்படையாக வைத்து மட்டமைத்திருக்கின்றார் ஏ ஆர் ரஹ்மான். இசையரசி பி சுஷீலா அவர்களும் ஜெயச்சந்திரன் அவர்களும் இணைந்து பாடி நமது இதயங்களை மயிலிறகால் வருடுவது போன்ற உணர்வை தரும் இந்த பாடலை சாரங்கா இசைக்குழுவின் குரல் இசை கலைஞர்கள் சிவலோகநாதனும் மடோனாவும் இணைந்து பாடுகின்றார்கள்.
அதே காப்பி ராகத்தில் அமைந்த பாடல் ஒன்றுதான் அடுத்து வரப்போகிறது. இந்த பாடலை பற்றி ஏற்கனவே நாம் குறிப்பிட்டோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த அந்த அற்புதமான இசையமைப்பாளர் ஆர் கோவர்தனன் அவர்களுடைய இசையில் 1967 வெளிவந்த பட்டணத்தில் பூதம் படத்தில் கவியரசர் கண்ணதாசன் இயற்றிய பாடல். இசையரசர் TM சவுந்தரராஜன், இசையரசி P சுஷீலா இணைந்து பாடி இன்று வரை நம் நெஞ்சில் நிறைந்த பாடல். இதோ குமரன் பஞ்சமூர்த்தியும் சிவநாதன் வாகிசனம் நாத வீணா இசையால் உங்கள் செவிகளில் தேன் மழையை பொழிகின்றார்கள்.
மணிச்சித்திரதாள் என்ற பெயரில் 1993 மலையாளத்தில் வெளிவந்து வெற்றிக்கொடி நாட்டிய திரைப்படத்தை 2005 சந்திரமுகி என்ற பெயரில் தமிழில் தயாரித்தார்கள். குறிப்பாக ஒரு பாடல் புவனச்சந்திரா இயற்ற வித்யாசாகரின் வித்தியாசமான இசையில் பின்னி கிருஷ்ணகுமாரும் திப்புவும் பாடிய அந்த பாடல் இன்று வரை காலத்தை வென்று ஜனரஞ்சக அந்தஸ்தோடு திகழ்கிறது. சல்லாபம் என்று அழைக்கப்படும் சூர்யா ரகத்தில் அந்த பாடலுக்கு வித்யாசாகர் பட்டமைத்திருந்தார். இதோ சாரங்கா இசைக்குழு வழங்கும் பின்னணி இசையில் குமரன் பஞ்சமூர்த்தியும் வாகீசன் சிவநாதனும் அந்த பிரம்மாண்டத்தை உங்களுக்கு வழங்கப் போகின்றார்கள்.
தரிகிறேன், தீம் தரிகிறேன், தோம் தரிகிறேன், நம் தரிகிறேன், தத்து தரிகிறேன், தித்தி தரிகிறேன், தோம் தோம் தரிகிறேன், நம் தரிகிறேன். சாருகேசி எனும் ஒரு ராகத்தை சங்கீத விற்பன்னர்களும் கூட இசை மேடைகளில் பாட தயங்கிய ஒரு காலம் இருந்ததாம். ஆனால் அந்த சாருகேசி ராகத்தின் இனிமையை பாமரர்களும் அனுபவிக்க வாய்ப்பளித்த பெருமை இசை மேதை ஜி ராமநாதனுக்கே உரியது. அவருக்கு பிறகு திரை இசை திலகம் கே வி மகாதேவன் எத்தனையோ பாடல்களை சாருகேசி ராகத்தில் அமைத்தார். அத்தகைய பாடல்களில் ஒரு அற்புதமான பாடல் அடுத்து வரப்போகிறது. 1963 வெளிவந்த குங்குமம் திரைப்படத்தில் கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் சாருகேசி ராகத்தில் மட்டமைத்த பாடல் இதோ. குமரன் பஞ்சமூர்த்தியும் சிவநாதன் வாகீசனும் இணைந்து தருகின்றார்கள்.
ஹம்சநாதம் என்றொரு ராகம். ஹம்சநாதம் என்றால் அன்னப்பட்சியின் குரல் இசை என்று கொள்ளலாமா? திரையிசையில் மிக அபூர்வமாக ஒலிக்கும் ராகம்தான் 1985 வெளிவந்த தென்றலே என்னை தொடு என்ற படத்துக்காக கவி பேரரசர் வைரமுத்துவின் வரிகளுக்கு ஹம்சநாதம் ராகத்தை அடிப்படையாக வைத்து மெட்டமைத்தார் இசைஞானி இளையராஜா. இந்த பாடலும் காலத்தை வென்ற பாடல். நாதஸ்வரம் வீணை இசை இரண்டோடும் இசைந்து குரல் இசையாகவும் ஒலிக்கிறது இந்த பாடல். பாடலை பாடுகின்றார் வி எஸ் மோகன்.
திரை இசையில் தர்பாரி கானடா ராகத்தில் அமைந்த பாடல்கள் ஏராளம் உண்டு. ஆனால் அத்தனை பாடல்களையும் முந்திக்கொண்டு முன்னிலை வகிப்பது இந்த பாடல். 1995 வெளிவந்த கர்ணா திரைப்படத்தில் கவி பேரரசர் வைரமுத்தி இயற்ற வித்யாசாகரின் அற்புதமான இசையில் எங்கள் பத்மபூஷன் SPB அவர்களும் எஸ் ஜானகி அம்மா அவர்களும் இணைந்து பாடிய பாடல் எத்தனை முறை கேட்டாலும் புத்தம் புதிதாய் நம் காதில் ஒலிக்கும். Thank you.
திரை இசை வரலாற்றில் ஸ்டீரியோ தொழில்நுட்பம் முதன் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்டது 1978 வெளிவந்த பிரியா என்ற படத்தில்தான். இந்த திரைப்படம் தான் இசைஞானி இளையராஜா இசையமைத்த 50வது திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தூய கர்நாடக ராகத்தில் காபி ராகத்தில் ஒரு துள்ளிசை பாடலை மட்டமைத்து தந்தார் இசைஞானி இளையராஜா. பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இயற்றிய இந்த பாடல் இன்றும் கூட கேட்கும் தோறும் ஒரு புதிய பாடல் கேட்கும் உணர்வை தருகிறது. இதோ குமரன் பஞ்சமூர்த்தியும் வாகீசன் சிவநாதனும் அந்த துள்ளிசை பாடலை தருகின்றார்கள். Yeah.
சில ராகங்கள் கர்நாடக இசைக்கும் ஹிந்துஸ்தானிய இசைக்கும் பொதுவானவை. அந்த வகையில் ஹிந்துஸ்தானியில் தேஷ் என்றும் கர்நாடக இசையில் சுத்த சாரங்கா என்றும் அழைக்கப்படும் ராகத்தை அடிப்படையாக வைத்து இசைஞானே இளையராஜா இசை அமைத்த பாடல் ஒன்றுதான் அடுத்து வரப்போகிறது. இசைஞானே இளையராஜா இசையமைத்த 400வது திரைப்படம் 1987 வெளிவந்த நாயகன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தமிழகத்தின் அரசவை புலவராகவும் இருந்த பெருமைக்குரிய புலவர் புலமைப்பித்தன் ஐயா அவர்கள் இயற்றிய பாடல். இந்த பாடலை திரைப்படத்தில் பாடியோர் மனோ சித்ரா. இங்கே நாதஸ்வரமும் வீணையும் இணைந்து இசைக்கப் போகின்றன.
அமெரிக்க இசை வடிவமான ப்ளூஸ் இசை பாணியை தமிழ் திரை இசை உலகில் அறிமுகப்படுத்திய பெருமை இளைய தலைமுறை பாடகர் சித் ஸ்ரீராபுக்கே உரியது. 2019 விஸ்வாசம் படத்துக்காக அவர் பாடிய கண்ணான கண்ணே என்ற பாடல் பல விருதுகளை வென்றது. தாமரை இயற்றிய அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் டி இமான். இதோ உங்கள் பேரபிமானம் பெற்ற அந்த பாடல் வீணையிலும் நாதஸ்வரத்திலும் இசை சங்கமமாய் ஒலிக்கிறது. திரை இசை வரலாற்றில் ஒரு மாமேதையாக வாழ்ந்து மறைந்தவர்தான் ஜி ராமநாதன். ஜி ராமநாதன் அவர்கள் கடைசியாக இசையமைத்த திரைப்படத்தின் பாடல் ஒன்றுதான் அடுத்து வரப்போகிறது. 1962 வெளிவந்த தெய்வத்தின் தெய்வம் என்ற திரைப்படத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பாடல் வரிகளுக்கு ஆபேரி ராகத்தை அடிப்படையாக வைத்து இசையமைத்தார் ஜி ராமநாதன். அதனை அற்புதமாக பாடினார் எங்கள் இசை அரசி எஸ் ஜானகி. இதோ அந்த பாடலை வீண இசையிலும் நாதஸ்வர இசையிலும் இசை சங்கமமாய் கேட்டு மகிழ்வோம்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களில் 60 கடந்தவர்கள் பலர் இருக்கலாம் அல்லவா? அவர்கள் எல்லோரும் தங்கள் இளமை காலத்துக்கே மீண்டும் சென்று அந்த பழைய பசுமையான நினைவுகளை இறைமீட்டி அசைபோட ஒரு வாய்ப்பு அடுத்த பாடலில். 1957 வெளிவந்த தங்கமலை ரகசியம் என்ற படத்தில் குமா பாலசுப்ரமணியம் இயற்ற டிஜி லிங்கப்பா அவர்களுடைய இசையில் எங்கள் இசை அரசி பி சுஷீலா அவர்கள் பாடி அவருக்கு பெரும் புகழ் ஈட்டி தந்த அமுதை பொழியும் நிலவே மோகன ராகத்தில் அமைந்த அந்த பாடலை இதோ நாதஸ்வரத்திலும் வீண இசையிலும் கேட்டு மகிழ்வோம். பாடல்களை கூட வீணையிலும் நாதஸ்வரத்திலும் வாசிக்க முடியுமா என்ற கேள்விக்கு ஒரு சவாலாக இந்த பாடலை வாசிக்கப் போகின்றார்கள் குமரனும் வாகீசனும். 2018 வெளிவந்த விஸ்வாசம் படத்தில் விவேகா இயற்ற டி இமானின் இசையில் உருவான பாடல் ஸ்ரேயா கோஷலும் ஹரிஹரனும் பாடிய வானே வானே இதோ கேட்டு மகிழுங்கள். Thank you.
இந்த நாளிலே போட்டி நிகழ்ச்சிகளில் அதிகமாக பாடப்படும் பாடல், பாட வேண்டும் என்ற ஆர்வம் உள்ளவர்கள் எல்லோரும் அநேகமாக இந்த பாடலை பாடுவார்கள். 2016 ரிக்க என்ற திரைப்படத்தில் யுக பாரதியின் வரிகளில் டி இமானின் இசையில் ஷ்ரேயா கோஷல் பாடிய பாடல். கௌரி மனோகரியராக திலமைந்த இந்த பாடலை திரைப்படத்தில் பாடியவர் ஷ்ரேயா கோஷல். இதோ வீணை இசையிலும் நாதஸ்வர இசையிலும் இசை சங்கமமாய் அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம்.
பாவத்தை வென்ற பாடல் ஒன்று அடுத்து வரப்போகிறது. இந்த பாடலை கேட்கும் தோறும் இந்த பாடல் எங்கள் பத்மபூஷன் எஸ்பிபி அவர்களுக்கு நன்றி செலுத்தும் அஞ்சலியாக அப்போதே எழுதப்பட்டதோ என்று எண்ணத் தோன்றும். ஆம், போகும் பாதை தூரமே, வாழும் காலம் கொஞ்சமே, ஜீவ சுகம் பெற ராக நதியினில் நீந்தவா. இந்த தேகம் மறைந்தாலும் இசையாய் மலர்வேன், எந்தன் மூச்சும் இந்த பாட்டும் அணையா விளக்கே என்று இந்த பாடலை பாடியிருப்பார் எங்கள் பத்மபூஷன் எஸ்பிபி அவர்கள். 1985 உதயகீதம் என்ற படத்துக்காக கவிஞர் முத்துலிங்கம் இயற்றிய வரிகள் எங்கள் எஸ்பிபிக்காகவே இயற்றிய வரிகளோ என்று எண்ணத் தோன்றும் இசைஞானி இளையராஜா நடபைரவி என்ற ராகத்தில் இந்த பாடலுக்கு மிட்டமைத்திருக்கின்றார். சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம், இதோ இசை சங்கமமாய் ஒலிக்கிறது அந்த பாடல்.
இசைஞானியே இளையராஜாவின் இசை மகுடத்தில் ஒரு மாணிக்கம் போல் மின்னும் பாடல் ஒன்றுதான் அடுத்து வரப்போகிறது. 1991 வெளிவந்த தளபதி என்ற படத்துக்காக வாலிப கவிஞர் காவிய கவிஞர் வாலி ஐயா இயற்றிய பாடல். எங்கள் பத்மபூஷன் SPB அவர்களும் இசை அரசி எஸ் ஜானகி அவர்களும் இணைந்து பாடி வரலாறு படைத்த பாடல். இந்த பாடலுக்கு கல்யாணி ராகத்தை அடிப்படையாக வைத்து மட்டமைத்தாராம் இசைஞானி இளையராஜா. அது மட்டுமல்ல, இந்த பாடல் மும்பையில் ஒலிப்பதிவு செய்யப்பட்டது. அதுவும் புகழ்பெற்ற இசையமைப்பாளர் RD பர்மனின் இசைக்குழுவினரை கொண்டு இந்த பாடலை மும்பையில் ஒலிப்பதிவு செய்தாராம் இசைஞானி இளையராஜா. அந்த பிரமாண்டமான இசை பின்னணியை யாழ் மண்ணின் பெருமைக்குரிய இசைக்குழுவான சாரங்கா இசைக்குழுவின் பின்னணி இசையில் உங்களுக்கு வழங்குகின்றார்கள் நாத இளவரசன் பஞ்சமூர்த்தி குமரன், இசைக்கலைமணி வாகேசன் சிவநாதன் ஆகியோர்.
ஜானகி அம்மாவுக்கு பெரும் புகழ் ஈட்டி தந்த பாடல்கள் பல உண்டு. அதில் ஒன்றுதான் அடுத்து வரப்போகிறது. 1982 வெளிவந்த மௌன ராகம் என்ற படத்தில் வாலி ஐயா இயற்ற இசை ஞானி இளையராஜாவின் அற்புதமான இசையில் உருவான பாடல் கௌரி மனோகரி ராகத்தின் சாயல் தரும் இனிமையில் கொஞ்ச நேரம் மெய்மறப்போமா? Thank you.
ராகஸ்வரத்தில் இசைப்பதற்கு மிக பொருத்தமான ராகம் நாட்டை ராகம் என்று இசை விற்பன்னர்கள் கூறுவார்கள். ஆனால் அந்த நாட்டை ராகத்தையே மெல்லிசையாக மாற்றி அதுவும் மேலத்திய இசை பின்னணியில் தந்து சாதனையை படைத்தவர் இசைஞானி இளையராஜா. அதற்கோர் உதாரணம் வைரமுத்துவின் வரிகளில். இசைஞானியின் இசையில் 1982 வெளிவந்த நிறவெல்லாம் நித்யா என்ற படத்தில் எங்கள் பத்ம விபூஷன் எஸ்பிபி அவர்கள் பாடிய பனிவிழும் மலர்வனம். பேரரசர் வைரமுத்துவுக்கு மற்றொரு தேசிய விருதினை வென்று தந்த பாடல்தான் அடுத்து வரப்போகிறது. 1999 வெளிவந்த சங்கமம் என்ற படத்தில் எங்கள் ஆஸ்கார் வெற்றி தமிழன் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் உருவான பாடல். இந்த திரைப்படம்தான் ஏ ஆர் ரஹ்மானுக்கு பிலிம்பேயர் விருதினையும் வென்று தந்தது.
இந்த பாடலுக்கு மெட்டமைக்கும் வேளையில் பாடலை பாட வந்த நித்யஸ்ரீ மகாதேவன், வானத்தின் மீது மயில் ஆடக் கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி என்ற வள்ளலாரின் பாடல் வரிகளை பாட உடனடியாகவே வைரமுத்துவின் இந்த பாடல் வரிகளுக்குத்தான் முதலில் மெட்டமைத்தாராம் ஏ ஆர் ரஹ்மான். சூரியன் வந்து வாவெனும் போது என்ன செய்யும் பனியின் துளி, அந்த வரிகளை தொடர்ந்து முழுமையான பாடலுக்கும் மாண்டு ராகத்தை அடிப்படையாக வைத்துத்தான் மிட்டமைத்தாராம் இசைப்பியல் ஏ ஆர் ரஹ்மான். இதோ அந்த இனிமையை நாதஸ்வரம் வீணை இசை கலந்து ரசித்து மகிழ்வோம்.
திரைசை திலகம் கே வி மகாதேவன் அவர்களுக்கு பெரும் புகழ் ஈட்டி தந்த பாடல்களில் ஒன்று அடுத்து. 1968 வெளிவந்து வரலாறு படைத்த தில்லானா மோகனாம்பாள் படத்தில் எங்கள் பத்ம விபூஷன் பி சுஷிலா அவர்களுக்கு மிகப்பெரிய புகழை ஈட்டி தந்த பாடல் இது. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, கவியர் சர் கண்ணதாசன் ஐயா இயற்றிய பாடல். இந்த பாடல் ஷண்முகப்பிரியா ராகத்தை அடிப்படையாக வைத்து மட்டமைக்கப்பட்டது. தரிகிடதாம் தாம் தக்க தக்க ஜிம்மி தாம் தக்க தக்க ஜிம்மி தாம் தக்க தக்க ஜிம்மி தரி 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 ஜொண்ணு திமி தரி ஜொண்ணு ஜொண்ணு தும்மி கடதக தரிக்கிடதா தீங்கி
ஒன்றுக்கு மேற்பட்ட ராகங்களை கலந்து பாடுவதை ராக மாளிகை என்று அழைப்போம். இங்கே பல்வேறு ராகங்களின் சாயல்களை அடிப்படையாக வைத்து ஆஸ்கார் வெற்றி தமிழன் ஏஆர் ரகுமான் இசையமைத்த ஒரு பாடல் இன்று வரை ஒரு சாதனையாக பல மேடைகளில் பாடப்படும் பாடலாக திகழ்ந்து வருகிறது. அந்த பாடல்தான் 1995 ஹிந்தியில் வெளிவந்து தமிழிலும் மொழி மாற்றம் செய்யப்பட்ட உயிரே என்ற படத்தில் வைரமுத்துவின் வரிகளில் ஏஆர் ரகுமானின் இசையில் ஹரிஹரனும் சின்னக்குயில் சித்ராவும் பாடிய பாடல். அந்த பாடலை கூட நாதஸ்வரத்திலும் வீணையிலும் இசைக்க முடியுமா? இதோ கேட்டு பாருங்கள்.
ஆஸ்கார் வெற்றி தமிழன் ஏ ஆர் ரஹ்மான் கர்நாடக இசைக்கு மகுடம் சூட்டிய பாடல்களில் ஒன்று அடுத்து வரப்போகிறது. 1996 வெளிவந்த லவ் பேர்ட்ஸ் என்ற படத்தில் வைரமுத்து இயற்ற ஹரிஹரனும் சின்னக்குயில் சித்ராவும் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலுக்கு சுத்த சாரங்கா ராகத்தை அடிப்படையாக வைத்து மெட்டமைத்தாராம் இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான். கேட்டு பார்ப்போமா? Thank you.
எங்கள் கவியரசர் கண்ணதாசன் ஐயா திரையிசைக்கென கடைசியாக எழுதிய பாடல்தான் அடுத்து வரப்போகிறது. அந்த பாடல் எதுவென்பதை நாம் சொல்லாமலேயே உங்களுக்கு புரியும். 1982 வெளிவந்த 3 என்ற படத்தில் கவியரசர் இயற்ற இயேசுதாஸ் அவர்களுடைய குரலில் ஒலித்த கண்ணே கலை மானே இந்த பாடலுக்கு காப்பிய ராகத்தை அடிப்படையாக வைத்துத்தான் மிட்டமைத்தாராம் இசை ஞானி. உண்மையில் இந்த பாடல் வரிகளை தன்னுடைய மனைவியை மனதில் நினைத்துத்தான் வரைந்தாராம் கவியரசர் என்று கவியரசரின் மகள் கலை செல்வி கூறுகின்றார். கேட்டு பார்ப்போம்.
நேயர்களே, இவ்வளவு நேரமும் உங்கள் செவிகளுக்கு விரிந்து படைத்த நாத வீணா இசை சங்கமம் உங்களுக்கு முழு மன நிறைவை தந்திருக்கும் என்றும் நம்புகின்றோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த இரு கலைஞர்கள் நாத இளவரசன் பஞ்சமூர்த்தி குமரன், இசைக்கலைமணி சிவநாதன் வாகீசன் ஆகியோர். தவில் இசைத்தவர் ஆர் சிவகரன், குரல் இசை தந்து சிறப்பித்தவர்கள் சிவலோகநாதன், மெடோனா, வி எஸ் மோகன் ஆகியோர். பின்னணி இசை வழங்கியவர்கள் யாழ் மண்ணின் புகழ்பெற்ற ஆர் வி வாசனின் சாரங்கா இசைக்குழு, லீட் கிட்டார் இயக்குனர் ஆர் வி வாசன், ஆக்டோபேட் இணை இயக்குனர் பானுதீபன், கீபோர்ட் சானு என்ற ஸ்வர்ண கீதன், பேஸ் கிட்டார் பி எச் நிஷாங்க, லீட் அண்ட் ரிதம் கிட்டார் பி எஸ் கிருஷாந்த், ட்ரம்ஸ் ஆர் ஜான்சன், ஒலிப்பதிவு சப்தமி கலையகம் ஜி சத்யன் முரளி, ஒளிப்பதிவு ஜே கே ட்ரீம்ஸ் வீடியோ, நிகழ்வு அரங்கம் யாழ் திவ்ய மகால். சரணேர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பிரதான அனுசரணையை வழங்கிய வைப்ரண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி குரூப் சங்கர் நல்ல தம்பியின் சார்பிலும், இந்த நிகழ்ச்சிக்கு இணை அனுசரணையை வழங்கிய பிரிஷா லோ சட்ட ஆலோசனை நிறுவனத்தின் சார்பிலும், இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கிய கனடிய தமிழோசை வானொலி மற்றும் சினி மீடியா அதிபர் ஸ்ரீஸ்காந்தா சோமநாதன் சார்பிலும் நெஞ்சார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் பி எச் அப்துல் ஹமீத். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. ஒலியாகி நின்ற முதலான தெய்வம் நீயே, ஒளியாகி எங்களுக்கு ஒரு வழிய காட்டி வழிகாட்ட சொல்லி கேட்டன், வழிகாட்டியே வந்துட்டது. விளையாடும் வியாபாரம் பெருகி நீங்கள் நல்லா இருக்கணும். தமிழன் வழிகாட்டி 416-615-4646.